அன்பென்னும் தேன் கொடு பூங்குடி, மின்மினி பார்வைகள் என்னென்ன கூறுது, என் நெஞ்சம் ஏங்குது கண்மணி. உன் கண்ணப்பூவினில் என்னென்ன தாவுது, அன்பென்னும் தேன் கொடு பூங்குடி. வண்ண சித்திரம் பேசுவோ, கண்ணின் சிற்பங்கள் பாடுவோ, எங்கும் சங்கீதமோ. மின்மினி பார்வைகள் என்னென்ன கூறுது, என் நெஞ்சம் ஏங்குது கண்மணி. உன் கண்ணப்பூவினில் என்னென்ன தாவுது, அன்பென்னும் தேன் கொடு பூங்கொடி. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆரம்பிச்சாச்சம்மா? இதோ இப்பதான். வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமாடி, முடி வெட்ட போறியா, டிவி பார்க்க போறியா? அண்ணே, மங்கா சீரியல்னே தெரியும்டா, நாளைக்கு பாரு. பலு, அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, உன்னை கொஞ்சம் பார்க்கணுமா? குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. இதை பாரு, ரொம்ப ஆசையா நின்றுட்டு இருக்காங்க. இந்த எபிசோட்ல அழுத்துட்டாங்க தெரியுமா? ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயேன், என்ன குறைஞ்சா போயிடுவ. வரேன். வரரு. ஏமா ஐயா, இதெல்லாம் பார்க்க மாட்டங்களா? அது அது உள்ள இன்னொரு டிவி இருக்கு. ரெண்டு டிவி இருக்கா? ஆ, கும்பிடுறேன் ராசா. மங்கா பார்த்தீங்களா, எப்படி இருக்கு ராசா?
ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கா சா. மங்காக்கா பார்த்தா அழுகழுகே வருது. அப்படியா? அடுத்த வாட்டி நீ சிரிக்கிற மாதிரி எழுதுறேன். நீங்க நல்லா இருக்கணும் ராசா. இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். தென்காசி பாலகுமாரன் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர். பிறப்பால் அவர் ஒரு மலையாளியாக இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் டெலிவிஷன்ல இவர் தான் நம்பர் ஒன் ரைட்டர். ஓகே ஓகே ஓகே. மங்கா சீரியலுடைய இந்த 20வது பாகம் நூல் வெளியீட்டு விழாவில் அவர் வாழ்க்கையில நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மங்கா தொடருடைய கடைசி அத்தியாயங்கள் அதாவது 551வது எபிசோட்ல இருந்து 600வது எபிசோடு வரை எழுதி முடிக்க அவர் நாளை காலையில பெரியமலையூர் கிளம்புறாரு. தென்காசி பாலகுமாரன் ஒரு சிறந்த சிந்தனையாளர். அது மட்டும் இல்ல, ஒரு புகழ்பெற்ற இலக்கியவாதியும் கூட. இருந்தாலும் அவருக்கு சில சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கு. இது நம்ம எல்லாருமே தெரியும். இத மூட நம்பிக்கையில சொல்லலாம், நல்லா இருக்காது. அதான் அடித்துவா கொட்டி கிடக்கும் மணிகளை கொட்டி கொத்தி தின்னவா ஆற்று நீரில் குளிக்கிறாய் அழகாய் தூளி ஆடுகிறாய் சேற்று வயலில் அமர்கிறாய் திறந்த வயலில் திரிகிறாய் உன்னை போல பறக்கணும் உயர உயர செல்லணும். ஃபங்க்ஷன் நியூஸ் நல்லா கவர் பண்ணிருக்காங்கல்ல, எல்லா பத்திரிக்கையிலும் போட்டோ வந்திருக்கான் கோமதி சொன்னா. இந்த போட்டோலாம் எடுக்கிறச்ச எங்களையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிக்க வச்சிருக்கலாம்ல, நாங்களும் பேப்பர்ல வந்திருப்போம். புது 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 புது. உனக்கு ஒரு தோசை? ஐயோ வேண்டாம்மா. ஒன்னு சாப்பிடலாம், சாப்பிடு. டேய், என் பேக் எடுத்து வச்சியா? வச்சாச்சுப்பா. பாப்பா பாப்பா பாப்பா, ஒரு கிழிஞ்ச தோல் பைய வச்சுக்கிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுற? அது லக்கி பேக்டா. விகடன்ல வந்த முதல் கதையிலேருந்து இப்ப எழுதிட்டு இருக்கேனே உங்க மங்கா சீரியல், அது வரைக்கும் எல்லாத்துக்குள்ள தான் வச்சு எடுத்துட்டு போவேன். ஒன்னு கூட திரும்பி வந்தது இல்ல. அது சரி, இவ்வளவு தூரம் நீ கார்லயே தான் போணுமா? ட்ரெயின்ல போலாம், பஸ்ல போலாம், நடந்து கூட போலாம். 100 வாட்டி சொல்லியாச்சு ஒரு டிரைவர் வச்சுக்கோன்னு. அதுக்கு தானே உனக்கு டிரைவிங் கத்து கொடுத்துருக்கேன். ஒரு வண்டிக்கு எதுக்கு மாதிரி ரெண்டு டிரைவர்? இதுக்கு நான் சிரிக்கணுமா? முடிஞ்சா கொஞ்சம். எப்ப திரும்பி வர? என்ன, 1, 2, 3, 4, 5 பத்து நாள்ல வந்துருவேன். வந்துருவேன். என்ன இது, என்ன மாசம்? செப்டம்பர். ஏ என்னடா அப்பா, செப்டம்பர் 27ஆம் தேதி என்னோட ஹாப்பி பர்த்டேப்பா. ஓ சே, சாரி சாரி சாரி. வந்துடுறேன், 2 நாள் முன்னாடியே வந்துடுறேன். ஓகே. மூணு நாளைக்கு மருந்து கொடுத்துருக்கேன்ப்பா. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாரு. சரி டாக்டர். சார் போஸ். ஆ வாப்பா. தேங்க்யூ. ஜூலி, உங்க அண்ணா லெட்டர் போட்டிருக்காமா? ஓ நல்லா இருக்கானம்மா. இன்னொரு வீடு வாங்கியிருக்கானா? ஓஹோ. நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் அங்கே வந்து தங்கிட்டு போக சொல்கிறேன், போயிட்டு வந்துடுவோமா? நீங்கள் போயிட்டு வாங்கப்பா. ஏம்மா நீ வரல? போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன்ல. ஜூலி, நீங்கள் தனியாக உட்காந்து என்ன பண்ண போகிறேன்? அப்பா, மங்கா சீரியல் முடி போகுது, உங்களுக்கு தான் தெரியும்ல நான் அதில் ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ண மாட்டேன்னு. ஏம்மா நீ இந்த சீரியல் பார்க்கறதுக்கு அமெரிக்கா வரமாட்டேங்கிற? உங்களுக்கு புரியாதுப்பா, விட்டுருங்கப்பா. சரி அப்ப நான் போயிட்டு வந்துட்டுமா, நீ தனியா இருப்பிய? என்னப்பா புதுசா கேக்குறீங்க? போன வருஷம் கூட நான் வரலையே, நான் தனியா தானே இருந்தேன். நல்ல பொண்ணுமா நீ.
நான் வரேன்ப்பா வாட்ச்மேன். ஆ, இதை பாரு ரகு, ஒன்றை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். தண்ணி எண்ணி போட்டுட்டு வராமல் வராமல் இருந்துறாரு. ஐயோ, என்ன சார் மொடா குடி என்ன சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க? இல்லை குளிருக்கு இதமாக ஒரு சின்ன பெக்கு, அது கூட எப்போவாது. அப்பா, கோயம்புத்தூர் போகணும், டைம் ஆச்சு. வந்துடுறேம்மா, அது பார்த்துக்க. மங்காசேரியில் முடிச்சிட்டீங்க? ஆ, காலையிலே கிளம்புறேன் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. அது வந்து கதையோட முடிவு என்ன சார்? கேட்டிருக்கக்கூடாது. வாரத்தில் அஞ்சு நாள், ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொறுக்கலை, பசங்க வேற உசுப்பி விட்டானுங்க. நீங்கள் கேளுங்கப்பா, சொல்லுவாங்க என்ன. அதான் சார், தப்பாக நினச்சக்கூடாது. ஏய் நானும் இனி இந்த சீரியல் அது இதெல்லாம் பண்ண போறதெல்லாம் பேட்டி வேறு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாட்டி நான் அவரை பார்த்தே ஆகணும். ஒரு ரெண்டு நிமிஷம், ஜஸ்ட் டூ மினிட்ஸ். ப்ளீஸ் 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 கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். கொஞ்சம் சாரிம்மா, உனக்கு தான் தெரியுமில்ல, மனுஷன் இங்கே வந்தாருன்னா யாரையுமே பார்க்கறதில்ல. அப்சல்யூட்லி நோ விசிட்டர்ஸ். அப்போ முடியவே முடியாதுங்கிறீங்களா? சாரிம்மா. மடி, ஒரு நிமிஷம் சார். மடி சார், உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் டிவியில் இருக்குங்க சார், விட்டுப்படாதீங்க. பார்த்தோம், அதுக்கான சூழலை வேணுமே. அமையும் சார், கண்டிப்பாக அமையும், பார்க்கலாம். சார், சரிங்க சார. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார், கிளம்புறேன். சரி சார். பிடித்த
அம்மா, என்னோட ஹாப்பி பர்த்டேக்கு அப்பா வந்துருவார்ல? வந்துருவாரா? ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தாருல்ல, வந்துருவார். மெதுவா மெதுவா, அப்படிலாம் அசையக்கூடாது, வலிக்கும். மெதுவா, ரொம்ப அடிபட்டிருக்குல்ல. ஜூலி, ஜூலி கணபதி. என்ன அப்படி பாக்குறீங்க? பேர் கொஞ்சம் இடிக்குதுன்னா, அப்பா பிராமின், அம்மா கிறிஸ்டியன். அதான் முதல் லெட்டர்லயே எழுதிருந்தேனே, மறந்துட்டீங்களா? என்னோட ரசிகை. ஐயோ, ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வெறும் ரசிகை எல்லாம் இல்ல, உங்க நம்பர் ஒன் ரசிகையாக்கும். வாரத்துக்கு ஒரு லெட்டர், ரெண்டு வருஷமா எழுதிட்டு இருக்கேன்ல. பெரிய மலையூர், ஊட்டி கொஞ்சம் தள்ளி. வண்டி அசைய கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, வண்டி எல்லாம் அவ்வளவுதான். பலசா, நீங்க செத்துருப்பீங்க தெரியுமா? நல்ல வேளை நான் பின்னாடியே வந்தது. ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு, இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கீங்க. ரெண்டு நாள் ஆச்சா? சரி சரி, இந்த கண்டிஷன்ல நீங்க ரொம்ப பேசக்கூடாது, மாத்திரை போட்டுக்கோங்க. ஹலோ. ஆ விஜய், நான் இங்கே சசி பேசுகிறேன். ஆ சொல்லுங்க. ஏமா, பாலு வந்துட்டானா? இன்னும் இல்லை, எப்படி சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவாரு? ஃபோன் பண்ணானா? சசி, அந்த நல்ல பழக்கம்லாம் அந்த மனுஷன் கிடையாது. எப்படி சாயந்தரத்துக்குள்ளே வந்துடணும்? நாளைக்கு கவிதாவோட பர்த்டே இல்லை. ஓ, அது நாளைக்கா? மறந்துட்டேன். சரிம்மா, அவன் வந்ததும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லு. சரி, ஓகே. இது எந்த ஆஸ்பத்திரி? ஐயோ, இது ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்லைங்க, என் வீடு. பாலு சார், நான் உங்க நம்பர் ஒன் ரெஸ்கி மட்டும் இல்லை, ஐ எம் ஆல்சோ ஏ டாக்டர், யூனோ. டாக்டர்னா அது ஃபுல் டாக்டர்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கா டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். மெடிக்கல் காலேஜ்க்கெல்லாம் போனேன், ஆனால் முடிக்கல. உங்க காலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு சீனியர் டாக்டர் கூட இவ்வளவு பண்ணிருப்பாருங்கிறது சந்தேகம். என்னோட பெஸ்ட் ஜாப் என்ன தெரியுமா? உங்க கால், ரெண்டு கால டிபியாவுமே கண்ணாபின்னு பிராக்சர் ஆயிருக்கு. அது பத்தாதுன்னு வலது கால ஃபிபியூலா, அதுவும் அவுட். அப்புறம் இந்த லாசரேட்டட் வோன், ஆக்சுவலா இதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கணும், அதுக்கெல்லாம் இங்க வசதி இல்லையே. ரொம்ப ப்ராப்ளம் ஆகும்னு நினைச்சேன், பரவாயில்ல, ஆறிட்டு. Don't worry, எல்லாம் சரியாயிடும். அம்மா, என்ன ஏதாவது ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கலாம்ல? சேர்த்திருக்கலாம். ஆக்சுவலா நீங்க இருந்த கண்டிஷனுக்கு ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்கணும். ஆனா போறதுக்கு ரோட் இல்லையே, எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. என்ன மழை அங்கிறீங்க? 30 வருஷத்துல இப்படி ஒரு மழை இல்லைங்கிறாங்க பாலுசா. ஜூலி, என் வீட்டுக்கு தெரிவிச்சிட்டீங்களே. என்ன பேசுறீங்க? தோ இப்போ கூட ட்ரை பண்ணேன்,
ஒரு போனுமே வேலை செய்யல, எல்லா போஸ்டுமே விழுந்துருச்சான். பண்ண முடியாது. குட்டி, ஹே குட்டி, இன்னைக்கு யாரோட பர்த்டேடா? அப்பா வந்துட்டாரா? இல்லடா. ஏம்மா? அதான் தெரியல, வந்துருவாரு. அப்பா பர்த்டேக்கு வந்துருவாருன்னு சொன்ன. இங்க பாரு, பர்த்டே எதுவும் அழக்கூடாது. வா, எந்திரி எந்திரி, ரெடி ஆகலாம். வா எந்திரிமா. அப்பா எப்பமா வருவாரு? வந்துருவாருமா. ஹோட்டல் ப்ளூ மவுண்ட். ஹலோ, நான் சென்னையிலேருந்து மிஸ்ஸஸ் பாலகுமாரன் பேசுகிறேன். அவர் ரூமு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறீங்களா? சார் கிளம்பிட்டாரேம்மா. கிளம்பிட்டாரா? எப்போ? அது ஒரு 4 நாள் ஆச்சும்மா. 4 நாள் ஆச்சா? ஆமாம்மா. சார் இன்னும் அங்கே வரல. ஏம்மா, பெரியம்மாள் ஊர்லேருந்து வேற எங்காவது போயிருப்பாரா? எனி பாசிபிலிட்டிஸ் இல்லை சார். அப்படி ஏதாவது இருந்தால் நிச்சயமாக எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. சார், ஆக்சிடென்ட் ஏதாச்சும்? ஆக்சிடென்ட்டா? ஐயோ. ஆ, அவர் இந்தியா பூரா தெரிஞ்ச ஒரு ரைட்டர். அப்படி ஏதாவதுனா உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே. ஆக்சிடென்ட்டும் இல்லைண்ணா. அப்போ எங்கே சார்? எனக்கு என்னவோ அவர் பெரியமலையூர்லேருந்து வேற எங்கேயாவது போயிருக்கணும்னு தான் தோணுது. சார், நான் தான் இருக்காதுங்கிறல்ல. எப்படி அவ்வளோ தடமாக சொல்கிறீங்க? சார், இன்னைக்கு என் குழந்தையோட பர்த்டே, கண்டிப்பாக வரேன் சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்படியே எங்கேயாவது போயிருந்தா கூட நேற்றுக்கு நைட்டோ இன்றைக்கி காலையிலையும் கண்டிப்பாக வந்துருக்கணும். அது சரி. சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பேன். ஏன்ப்பா, மாப்பிள்ளையை காணும் நம்ம பேப்பரில் கொடுத்தா என்ன? அது இல்லைம்மா, நம்ம இப்போ அவசரப்பட வேண்டாம். ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போகுது. அன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்த்தோன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன்னா, இடையில பாருங்க, என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஹோட்டல் வாசலுக்கு வர உங்க வண்டி வெளியே போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எங்கேயாவது பங்கில் கிங்கில் நின்னா பேசிடலாமேன்னு. எங்க நீங்க தான் மழைன்னு கூட பார்க்காம சரன்னு போயிட்டே இருந்தீங்களே. பாலு சார், நான் பெருமைக்காக சொல்லலை. அன்னைக்கு நான் வரலன்னா புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். எவ்வளோ பெரிய ரைட்டர் நீங்க, உலகம் பூரா உங்களை தெரியும். ஒரு 2 வார்த்தை பேச மாட்டோமான்னு தவிச்சிட்டு இருந்தது போய் இன்னைக்கு என் வீட்டில் நான் உங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, எப்படி என்னால் நம்பவே முடியல தெரியுமா? அப்பப்பா, எப்படி சார் எழுதுறீங்க? ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ தொண்டை குழியில எல்லாம் வந்து அடைக்குது. பாலு சார், ஒன்று சொல்லுங்க, ஒன்று உண்மையை சொல்லுங்க. அந்த மங்கா வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு தானே? இல்லை ஜூலி, எனக்கு அந்த மாதிரி யாருமே தெரியாது. மங்கா கேரக்டர் வந்து வெறும் கற்பனை தான். நோ 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 நோ, நான் நம்ப மாட்டேன். சரி, நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், என் நானு நிறமல அந்த பொண்ணு தான் நிறைஞ்சிருக்கா. அவள் அழுதப்போ நான் அழுதிருக்கேன், அவள் சிரிச்சப்போ நானும் சிரிச்சிருக்கேன். அது அது என்னமோ தெரியல பாலசா, அது அந்த பொண்ணோட எனக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. ரெக்கத்து விட்டு சொல்கிறேனே, மங்கா அந்த சந்திரவோட செக்ஸ் வச்சுக்கிட்டப்போ எனக்கும் ஆ
அது வந்து ஜூலி இந்த ஃபோன் லைன் இல்லை இன்னும் சரியாவில்லையா? தோ இப்போ கூட கேட்டேனே, எனி டைம் சரியாயிடும் நாங்கள். ஓ ஜூலி, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்ன? இந்த பெரியமல்லியூர்லேருந்து யாராவது சென்னைக்கு போவாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் எழுதி என் வீட்டில் கொடுக்க சொல்ல முடியுமா? பெஸ்ட் ஐடியா. ரோடு கிளியர் ஆகட்டும், பண்ணிடலாம் பண்ணிடலாம். வரு சார், கேட்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். அந்த பேக் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என் பேக் இருக்கா? பத்திரமா இருக்கு. வெளியே நினைஞ்சாலும் உள்ள ஒரு பேப்பர் கூட நினைல. பாலு சார், இதுல இருக்கிறது மாங்காவோட கடைசி எபிசோட் தானே? படிக்கணுமா? கடைசி எபிசோட் சார், எப்படி முடியுதுன்னு பார்க்கணும். படிச்சிட்டுமா? அது வந்து ஜூலி, ஷூட்டிங்க்கு முன்னாடி இது வெளியாளுங்க யாரும் படிக்கக்கூடாதுன்னு ப்ரொடியூசரோட கண்டிப்பான உத்தரவு. முன்னாடியே படிக்கிறதா இருந்தா ப்ரொடியூசர் படிக்கலாம், இல்லைன்னா மங்கா டைரக்டர் படிக்கலாம். அதுக்கப்புறம் புதைச்ச இடத்துல புல்லு முளைக்காம என்னை காப்பாத்தினாலே அந்த பொண்ணு. டிஆர்பி ரேட்டிங் சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்திருக்கு, 38 இருந்தது இப்ப 8 இருக்கு. இப்படியே போச்சுன்னு வைங்க, ஸ்லாட் அவ்வளவுதான். அம்போ, அடுத்து என்ன பண்றதுங்கிறத நம்ம தீர்மானிச்சாகணும் இப்போ. உனக்கு மட்டும்தான் கவலையா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா? 2 வருஷமா டாப்ல போயிட்டு இருந்த சீரியல் இப்ப முடிய போற நேரத்தில் ஊத்திக்கு போகுது. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இது பண பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியோட மானம், அவர் கிரெடிபிலிட்டி டேமேஜ், இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா? பேச வந்துட்டோம். இன் தட் கேஸ், எனக்கு சீரியஸா ஒரு டவுட் இருக்கு. என்னப்பா? நம்பர் 1, பாலுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அது நமக்கு உடனே தெரிய வந்திருக்கும். ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தை கூட அவனை அடையாளம் தெரியும். ஸோ தட்ஸ் ரூல்ட் அவுட். நம்பர் 2, அவன் எந்த மனாந்திரத்துக்கு போயிருந்தாலும் அவன் பொண்ணோட பர்த்டே கண்டிப்பாக வந்திருப்பான். அப்படி அவனால் வர முடியலன்னா இன்ஃபார்ம் ஆகுது பண்ணியிருப்பான். ஸோ தட் ஆல்சோ இஸ் ரூல்ட் அவுட். பாக்கி ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, கிட்னாப். பாலுவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. ஏப்பா, கடத்தல்னா கடத்திட்டு போனவனுங்க அன்னைக்கே கண்டாக்ட் பண்ணியிருப்பானுங்கல்ல? பணத்துக்காக கடத்திட்டு போயிருந்தா. இது பணத்துக்கான கிட்னாப்பிங் இல்லை. பின்ன எதுக்கு டாப்ல போயிட்டு இருக்க நம்ம சீரியல உடைக்கணும்? இந்த எண்ணம் யாருக்கு வரும்? நம்ம எதிரி ஜனப்பிரியா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வரும், QTVக்கு வரும். அவனுங்க நம்ம மங்காவை ஜெயிக்கிறதுக்கு தலகையில் நின்று பார்த்தானுங்க. ஒன்றும் நடக்கலை. ஸோ பாலுவை கடத்திட்டு போயிட்டாங்க. அச்சானியா போடுங்க, வண்டி கவரத்தானே செய்ய படிச்சியா? படிச்சேன், 4 எபிசோட் படிச்சேன். முடிவு தெரிஞ்சுக்கணும்னு அவசரப்பட்டேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னமோ இருக்கு, சொல்ல என்ன? வருஷம், நீங்க எவ்வளவு பெரிய ரைட்டர், நீங்க எழுதுனது போய் நான் விமர்சனம் பண்ணலாமா? பரவாயில்ல, சொல்ல. நல்லா எழுதிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஆனா அந்த 570th எபிசோட்ல மங்கா முருகனை திட்டுறாளே. ஆமா, திட்டுறா. அப்ப ஏன் அவ கெட்ட வார்த்தை பேசுறா?
ஜூலி, மங்கா வந்துரு சாதாரண குப்பத்தில் பிறந்த பொண்ணு. அதுக்கப்புறம் யாரோ தத்தெடுத்து வளர்த்தி படிக்க வச்சு அப்படி முன்னுக்கு வந்தவ. கோபம் வர்றப்போ அவக்கு குப்பத்து பாஷ தானே வரும். அதுதானே இயல்பு. என்ன என்ன இயல்பு? அது கோபம் வர்றப்பல குப்பத்தாளுங்களை இப்படிதான் பேசுவாங்களா ஜூலி? அது ஏண்டா பீத்துகிற நாயே, விருந்தாளிக்கு பிறந்த கசுமாலோ என்னையே டபாய்க்கிறிய நீ? போறும் போக்கு, அறுத்து உப்பு கண்ணு போட்டுருவேன். அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க. ஜூலி பாருங்க, என்ன என்ன பண்ண வச்சிருக்கீங்க பாருங்க. ஜூலி, ஜூலி என்ன நீ? சாரி சார், சாரி, பற்று கோவம் வந்துருச்சு, தப்பா நினைக்காதீங்க. எனக்கு கோவம் வரும்போது டென்ஷன் ஆயிட்டேனா என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஒரு டைம்ல வருதானே. இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாசம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது தான் கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஜூலி, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வீட்டில் நீ மட்டும்தானா, வேற யாரும் இல்லையா? இருக்காங்களே, அப்பா ஸ்டேட்ஸ் போயிருக்காரு, வாட்ச்மேன் இருக்கான், அவன் சாயந்தரம் வந்து காலைல போயிடுவான். ஏன் கேட்குறீங்க? இல்லை, நேற்று யாரோ பாடுற சத்தம் கேட்டது, அதான் யாருன்னு. அதுவா? அது நான் தான். இப்ப பாடட்டுமா ஒரு பாட்டு? இப்ப வேண்டா, அப்புறமா தான். இல்ல,
பம் 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 கத்தி பாதரந்த கா 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 பாட்டு என்ன இங்க நெய் சாச்சா கர் 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 பாரே காக்கா முட்டை கருப்பிள்ளே காக்கா கூட மரத்துமே குயில குட்டி தூங்குதே காக்காயின் கதை கேட்டு உம்மெட்டு கட்டி குயில பாட்டு சொல்லுதே சசரம் யாருப்பா இந்த ஹோட்டல் மேனேஜர்? நீயா? அது நான் இல்லை சார், எங்கள் அப்பா. அவரை கூப்பிட்டு கொஞ்சம் பேசணும். அவர் கோயிலுக்கு போயிருக்கார் சார். எப்போ வருவார்? எப்போ வருவார்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது சார். எப்படியும் ஒரு 3 மாதம் ஆகும் சார். கோயிலுக்கு போயிருக்காருங்கிற 3 மாதம் ஆகுங்கிற? அது கோயில்னா அது யாத்திரை மாதிரி சார். ஓஹோ, யாத்திரைன்னா அவர் எங்கே தங்கியிருக்கார், ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இல்லை சார், இந்த மாதிரி யாத்திரை போகிறப்ப அவர் எங்கே போகிறாரு, எங்கே தங்குறாரு, எப்போ திரும்ப வருவார், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறல சார். அவருக்காக தோணுச்சுனா ஃபோன் பண்ணுவார், அப்படி தெரிஞ்சிட்டா தான் சார் உண்டு. ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, இந்த மங்கா சீரியல் ரைட்டர் தெங்காசி பாலகுமாரை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும். அவர் இங்கேருந்து எப்போ கிளம்பி போனார்? 23ஆம் தேதி காலையில் 7:10. அப்போ நீ இங்கே இருந்தியா? நான் இல்லை சார், எங்கள் அப்பா தான் இருந்தார். அப்போ காலையில் 7:10 அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன். இல்லை சார், பாலு சார் ஒய்ஃப் ஃபோன் பண்ணதும் ரெஜிஸ்டர் பார்த்து சொன்னேன். அது சரி. உங்கள் அப்பா எங்கேருந்தோ ஃபோன் பண்ணால் உடனடியே அவர் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லு. சரி சார். ஓகே சார், போகலாம். பாருங்க, இது எங்க இருந்து? டவுனுக்கு போயிருந்தேனா, புக் ஷாப் வழியா வந்துட்டு இருந்தேன்.
திரும்பி பார்த்தா ஷோகேஸ் ஃபுல்லா இது நிரப்பி வச்சிருக்கான். அப்படிதான். ஆ காலே. ஓ சாரி. ஒன்னு வாங்கிட்டேன். அப்ப ரோட் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. டவுனுக்கு போறது மட்டும். மத்ததெல்லாம்? மத்ததெல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. இன்னும் ரெண்டு நாள் சரியாயிடுமா? ஜூலி, ஹாஸ்பிடல்ல ஃபோன் பண்ண தெரியுமா? ஃபோன் லைன் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. ஒன்னு ரெண்டு மட்டும். டவுன்ல வரைக்கும். ஓ. ஏ வீட் ஃபோன் கூட ரெண்டு நாள்ல சரியாயிடும்னாங்க. ஜூலி. என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? என்ன கேள்வி கேக்குறீங்க? உங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணாம இருப்பேனா? என்ன சொன்னாங்க? லைன் கிடைக்கல. உங்க வீட்டு ஃபோனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஆனா தமிழ்நாடு டிவிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். யாரு பேசுனாங்க? அது அந்த பேரு என்னமோ சொன்னாரு. அவரோட பேரு மறந்துட்டேன். எதுவுமே என் மனசுல நிக்கிறது இல்ல. ஆனா என்கிட்ட பேசினவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என் பேரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் சொல்லிட்டேன். அவரும் சரிமா, நாங்க உடனே கிளம்பி வரோம்னு சொல்லிட்டாரு. வராங்களா? அவர் மட்டும் இல்ல சார், உங்க வீட்டுக்கு சொல்லி உங்க ஃபேமிலியும் கூட்டிட்டு வராங்களா? நினைக்கிறேன். இதில் வந்து எபிசோட்ஸ் எல்லாம் நான் பார்த்த எபிசோட்ஸ் தான். இதை நான் அப்புறமா படிச்சுக்கிறேன். இப்போ முதல்ல நீங்கள் இப்போ எழுதின எபிசோட்ஸை போய் படிக்கணும். எப்படி முடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும். மங்கா, 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 ஜூலி, மங்கா, ஏய் நீ இங்க இருக்கியா? பாலு சார், மங்கா, இது நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், இது முந்திக்குச்சு. ஏ மங்கா, மங்கா, இது யாருன்னு சொல்லு. தென்காசி பாலகுமாரன். குட், குட. நான் ரொம்ப உடஞ்சு போயிருந்த சமயத்தில் கண்ணு திறக்காத குட்டியாக இது என்கிட்ட வந்தது. எப்போ தெரியுமா? உங்கள் மங்கா சீரியல் ஆரம்பித்த அன்னைக்கு. அதான் இதுக்கு மங்கான்னு பேர் வச்சேன். பேர் தான் பொம்பளை பேர். ஆனால் இவன் ஆம்பளை. கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான். உங்கள் சீரியல் மாதிரி. இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்கேன்னா கூடவே இருக்காங்கிற தைரியம் தான். பாருங்க சார், உங்களை எப்படி பார்க்குறான்னு. ஐ திங்க் ஹீ டூ லைக்ஸ் யூ. சொல்லு வேறு விடுறான். உங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் ஆறே ஆறு எபிசோட் தான். படிச்சுட்டு வந்துடுறேன். ஜூலி, ஃபினிஷ்ட். தேங்க்ஸ். ஒவ்வொரு தடவையும் ஒன்று போகும்போது தேங்க்ஸ் சொல்வீங்களா? ஜூலி, உங்கள்ட்ட பர்சனலாக ஒன்று கேட்கலாமா? என்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் தானே ஆயிடுச்சு.
ஏன் கேக்குறீங்க? இல்ல, உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சான். என்ன சிரிக்கிற? புருஷ பொண்டாட்டிக்குள்ள விசுவாசங்கிறது ரெண்டு சைட்லயும் இருக்கணும். அப்படியா இருக்கு? ஆம்பளைங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பொம்பளைங்க நாங்க இன்னொருத்தர நிமிந்து கூட பாத்துக்க கூடாது. அப்படிதானே நடத்திட்டு வரீங்க? நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ராஸ்கல் என்னை ஏமாத்திட்டு இருந்தான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சாதிச்சுட்டு இருந்தான். பட் ஒன் டே பையன் வசமா மாட்டிக்கிட்டான். கையும் மையமா அவனையும் அந்த பொண்ணையும் ஒரு நாள் நேர்ல பார்த்தப்போ எனக்கு வெளியே வந்துருச்சு. ஏண்டி அருகட்டுவல, இந்தாலதான் உன தூக்கி போட்டு என்ன கட்டிட்டால, அதுக்கப்புறமும் ஏண்டி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஏய் ஜூலி, இங்க பாரு, என்ன பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒளிஞ்சிட்டு இருக்கேனா? கையும் கழுவ மாட்டதுக்கு அப்புறம் கூட நீ ஒத்துக்க மாட்டியா? ஏய் ஜூலி, இங்க பாரு, பேசாத. இங்க நிக்கிற எல்லாரையும் சாட்சி வச்சு ஒன்னு சொல்றேன், இன்னியோட இது விட்டுறணும். இதுக்கு அப்புறமும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருந்துச்சு அவ்வளவுதான், வெட்டி பொதிச்சிருவேன். I'll kill you. ஜூலி, I'll kill you. I'll take it out. நானும் இந்த சண்டை நடந்து ரெண்டு வாரம் கழிச்சு திடீர்னு அவன் இறந்து போயிட்டான். எப்படி? எப்பவும் போல ரெண்டு பேரும் ஜாகிங் போயிட்டு இருந்தோம். மூச்சு வாங்குதுன்னு சொல்லி இப்ப அவன் ரோடோரமா நின்னுட்டு இருந்தான். கால் சறுக்கிடுச்சு. 2000 அடி பீஸ் பீஸ் ஆயிட்டான். இதுல அவன் கண்ணு முன்னாடியா? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் ஜனங்க முன்னாடி வச்சு வெட்டிடுவேன் பொதிச்சிடுவேன் வெறி புடிச்சு கத்திருக்கேன். இது போதாதா? நான் தான் புருஷனை கொண்டுட்டேன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. போலீஸ் விசாரணை, பத்திரிகாரங்களோட சாணி எடுப்பு, கொடுமை, அதெல்லாம் இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த டைம்ல தான் உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்சது. ஜஸ்ட் மனசுக்கு ஒரு டைவர்ஷனா இருக்கட்டும் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா பலுசா, அதை பார்க்க பார்க்க என் மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கு அதுவே ஒரு மருந்தாயிடுச்சு. அப்படியே உங்க மங்கோட ஐக்கியம் ஆயிட்டேன். அந்த வகையில நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவன். சத்தியமா சொல்றேன் சார், உங்க மங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன். நீ அந்த குண்டூசுக்கு பாதுகாப்பா? அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன்? என்னமாங்க தப்பு கொட்டுற? ஒரு பெக்கு ஏற்றுக்கிறியா? வெக்கப்படுறியா? நமக்குள்ள எதுக்கு வெக்கம் ஆசிச்சிடலாம்? பிறந்ததுலேருந்து அம்மலமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற, அதுக்கே வெக்கப்படல. அப்புறம் தண்ணி அடிக்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படுற? ஆ, உனக்கு வேணாம்மா? ஆமாம், கொடுத்தாலும் அப்படியே அண்ணாந்து படக்குன்னு ஊற்றிக்குவியாக்கும். நடுக்கடையில் கொண்டு போய் விட்டாலும் நாயா உனக்கு நக்கு தண்ணி தானே? மங்கா, உன்னை ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு இந்த மற்ற விஷயம்லாம் கிடையாதா? நடிக்கிறியா நீ? அதான்ப்பா, சைட் அடிக்கிறது, லவ் பண்ணுறது, மற்ற மேட்ரு இதெல்லாம் கிடையாதா? ஏன்ப்பா? அதான் உங்கள் ஜாதியில் ஒருத்தனுக்கு ஒருத்தங்கிற பொய்யெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன?
என் கோட்டை முடிஞ்சு போச்சு, நான் தூங்க போகிறேன். இனி ஒன் ஷிஃப்ட். ஆனால் நாய ஜூச்சி நேரத்தில் தூங்கினி கடித்து குறையிடுவேன். போ போ போனா போயிடணும். மண்ணி போயிட்டாங்க. அவ போனாலும் அவ ஆத்மா எப்போ நம்ம கூட தானே இருக்கும். ஆத்மா யார்கிட்ட அவனு ஆத்மா? அந்த பிள்ளைய போய் கொலை பண்ணி வச்சிருக்கியடா. உனக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எப்படி எப்படி வந்தது உனக்கு மனசு? எனக்கு மங்க வேணும் நீ எல்லாம் ஆம்பளைங்க மாதிரிதான். பொம்பளைங்க அவ்வளவு இளக்கரமா போச்சு இல்லடா. நான் இங்க இருந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். வேண்டாம், நான் போறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நீ நினைச்சிட்டு இருக்க, இங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ஆம்புலன்ஸ் வந்துடும், அங்க ஊர்ல இருந்து உன் பொண்டாட்டியும் மத்தவங்களும் வந்துட்டு போறாங்கன்னு. யோ, தென்காசி பாலகுமாரா, உன்னை தேடி இங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் யாருக்குமே தகவல் சொல்லல. நீங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன தவிர இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் நான் ஒருத்தி மட்டும்தான். எல்லா போனுமே வேலை செய்யுது தெரியுமா? ரோட்டில் கூட கிளியரா தான் இருக்கு. நம்பிட்டேன்ல ரைட்டர் கம்யூனிட்டி. இன்னொன்னு கூட தெரிஞ்சுக்கோ, என் புருஷன் சரிக்கு உழுந்து சாவல. நான் தான் Yeah.
நீ ஒரி பண்ணாதமா, கண்டுபிடிச்சிருவோம். எஸ், அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? அமரசிகாமன். நீங்க? நான் அறிவரசன் பேசுறேன், எம்பி. சார் சொல்லுங்க சார். இல்ல, இந்த ரைட்டர் தென்காசி பாலகுமார் இருக்காரு. ஆமா சார், நாங்களும் விசாரிக்காத இடம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எந்த குழுவும் கிடைக்கல சார். என்னையா சாதாரணமா சொல்ற? எந்த குழுவும் கிடைக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க? சார் வந்து வாரியா, அவர் ஒரு முக்கியமான விஐபி, இந்தியா முழுக்க தெரிஞ்ச மனுஷன். எந்த குழுவுமே கிடைக்கலன்னா அவர் என்ன ஆவியா போயிட்டாரு? இல்ல சார், நாங்க வாரி இன்ஸ்பெக்டர், அவர் சம்சாரம் இங்க வந்து என் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் ரெண்டே நாள், அதுக்குள்ள நீங்க அவரை கண்டுபிடிச்சாகணும். போன வைங்க. நீ தைரியமா வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். ஜூலி, என்ன இது? இரு இரு, அவசரப்படாத. ஜூலி என்ன பண்ற? இது மங்கா கதவசனம். தெரியுமே, கடைசி 50 எபிசோட்ஸ். கொளுத்து. ஜூலி என்ன நீ? நான் சொன்னேன்ல, அது மங்கா கதவசனம். அதுக்கு தான் சொல்றேன், இது இருக்க கூடாது. ஏ, இதுல நீ மங்கவ சாகடிச்சிருக்க. கொளுத்து. ராத்திரி பகல உன் கற்பனையெல்லாம் போட்டு நீ எழுதின கடைசி எபிசோட்ஸ் இது. இப்போ உன் கையால எரிக்கணும். அந்த வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா பாலு, எனக்கு வேற வழி இல்லையா? முதல்ல இந்த வெர்ஷன் அழிக்கணும். என் மங்க சாக கூடாது. என்ன? ஒண்ணு இல்ல ஜூலி, நீ எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்க நினைச்ச, சிரிப்பு வந்துருச்சு. என்ன குழந்தைத்தனம் ஜூலி? ஜூலி, இப்ப நடந்துட்டு இருக்கிற சீரியல் எழுத எழுத அப்பப்ப அனுப்பிச்சு வச்சத ஷூட்டிங் நடக்கும். ஹோட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி எபிசோட கூட ஃபேக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்பினேன். தேவையில்லாத இந்த காப்பி அரிச்சு நீ என்ன சாதிக்க போற? நீ எழுதின முதல் கதைக்கு நீ காப்பி எடுக்கல. எப்படியும் திரும்பி வரப்போதுன்னு நினைச்சேன், அதனாலதான் ஒரிஜினலா அனுப்பி வச்சேன். ஆனா அந்த அடுத்த வாரமே விகடன்ல முத்திர கதையா பிரசுரம் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நீ எழுதுற எதுக்குமே காப்பி எடுக்கிறது இல்ல. நோ போட்டோஸ்டாட், நோ ஜெராக்ஸ், நோ ஃபேக்ஸ், நோ நத்திங். ஏன்னா நீ ரொம்ப பயங்கரமா ராசி பாக்குறவன். போன வருஷம் குமுதம் பொங்கல் மலர் பேட்டு கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்ல, உன் பழைய காரு, உன் கேஞ்சு போன பைய, எழுதுறதுக்கு நீ பெரிய மலையூர் வர்றது, அதே ரூமு, அதே ஹோட்டலு, இதெல்லாம் நீ ராசி பாக்குறதுனால்தான். சென்டிமெண்ட், சென்டிமெண்ட், சென்டிமெண்ட். தென்காசி பாலகுமாரா, லைக் மோஸ்ட் கிரியேட்டிவ் பீப்புள், You are a sentimental idiot. You know that? Balu, I'm your number one fan here. I know each and every detail about you. Julie, you are right. Na oru sentimental idiot da. Idellam original da. Copy illa illa. But Julie, ஜூலி, இதெல்லாம் என்னோட எழுத்து, என் குழந்தை மாதிரி. உன் கருத்து சத்தியமா சொல்றேன், இதை நான் யாருகிட்டையும் காட்ட மாட்டேன். ஜூலி, இதை நானே வச்சுக்கிறேன், பிளீஸ். அப்படிங்கிற நானோ அது சரியா வர தப்பித்தவர் அது யாருக்காண்டியும் அது பட்டதுன்னு வை, அப்புறம் மாங்க செத்துட்ட மாதிரி ஆயிடும். ஐயோ, அது என்ன தாங்க முடியாது ஜூலி. பேசிட்டு இருக்காத கொளுத்த.
ஜூலி, ஜூலி, ஜூலி சீக்கிரம். ஏம்பா இவ்வளோ கதை வசனம் வந்திருக்க, இதில் நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒன்றாவது தேருமா? வாயை தொடர்ந்து ஏதாவது பேசுங்க. சார் ஒன்று கூட சரியா இல்லை சார். அப்படியா, என்ன பண்ணுறது? இன்னும் 10 நாளில் கடைசி பகுதிக்கான ஷூட்டிங் ஆரம்பித்தானுமே. ஆண்டவா, அந்தாலும் எங்கேயா போய் தொலைஞ்சான்? ஜூலி, உங்க அப்பா ஸ்டேட்ஸ் போறிக்கிறது தானே சொன்னேன்? ஆமா. ஏ, எப்போ வருவாரு? அப்ப ப்ரோக்ராம் எல்லாம் சொல்ல முடியாது பாலு சார், எப்படியோ 2 மாசம் ஆகும். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன். என்ன பண்ற ஜூலி? சொல்றேன், ஒரு நிமிஷம். இந்த ஊர்ல இதான் கிடைச்சது, ரொம்ப பழைய மாடல், ஆனா நல்லா வேலை செய்யுது. எதுக்கு இது? ஒரு எழுத்தாளர் கேக்குற கேள்வியா அது? மங்காவோட கடைசி எபிசோட்ஸ் மாத்தி எழுத வேண்டாமா? மாத்தியா? நீங்க தான் அதுல மங்காவை சாகடிச்சிட்டீங்களே, இப்ப அத மாத்தி அவ சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு எழுதணும். மங்கா சீரியல் ஹாப்பியா முடியணும். I want a happy ending. ஜூலி, இந்த நிலைமையில எழுத சொன்ன எப்படி? ஏன், நல்லா தானே இருக்கீங்க? கால் தானே நடக்க முடியாது, உட்கார்ந்து டைப் பண்றதுக்கு என்ன? மங்கா சீரியல் டெய்லி வந்துட்டு இருக்கு, இப்ப நீங்க எழுதி கொடுத்தா தானே கடைசி பகுதியை டைம்க்கு அவங்க ரெடி பண்ண முடியும். ஜூலி, நீ விஷயம் தெரியாம பேசுற, எனக்காக அவங்க வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இத்தனை நேரம் அவங்க வேற யாரையாவது வச்சு எழுதி ஷூட் பண்ணி கேசட் சேனலுக்கே போயிருக்கு. அதான் இல்லைங்கிற, நிறைய பேர் வச்சு எழுதினாங்க, ஆனா எதுவுமே சரியில்லையா, தந்தியில போட்டிருந்தாங்க. உங்களை மாதிரி எழுதுறோம்ல, எவனுக்கு வருமா? அங்க உங்க ஆளுங்க தலைப்பிச்சுட்டு உட்காந்துருக்கு. சோ சோ மை டியர் பாலு சார், நீங்க இங்க உட்காந்து இப்பவே வேலை ஆரம்பிக்கிறீங்க. ஹியர்ஸ் யோர் பேப்பர் அண்ட் ஹியர்ஸ் யோர் ஊதுவத்தி, சைக்கிள் பிராண்ட். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க எழுதி முடிச்ச கையோட உங்க ப்ரொடக்ஷன் ஆபீஸ்க்கு இதெல்லாம் அனுப்பி வைப்பேன்.
என் பேர்ல நான் எழுதுனதா இது எப்படி இருக்கு? அம்மாங்கா தொடரின் இந்த பகுதியை எழுதியவர் ஜூலி கணபதி. உலகம் பூரா என் பேர் தெரிய போது உங்களை மாதிரி. எப்படி ஐடியா? ஜூலி, இந்த பேப்பரை வாங்கிட்டு வந்தேன். சொன்னேன் ஜூலி, இது சின்ன விஷயம் தான். இந்த பேப்பர்ல கூட டைப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். பட் தென் அதுதான். சோ நான் மறுபடியும் டவுனுக்கு போய் பேப்பர் வாங்கிட்டு வரணும். ஜேகே காப்பியர் A4 சைஸ். பாலுசா, பேப்பர் மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல ஜூலி, பேப்பர் மட்டும் போதும். நானா குறிச்சுப்பட வேணாம், எது வேணாலும் கேளுங்க. எப்படியும் டவுனுக்கு போறல்ல, குட்டியா ஒரு டேப் ரெக்கார்டர், ஃபேன் வச்சு ரூம் ஹீட்டா, எது வேணாலும் சொல்லுங்க. இல்ல மொத்தமா கடைய வேணுமா? வாங்கிட்டு வரேன். ஜூலி, என்னாச்சு? என்னாச்சா என்னாச்சா பொட்டு பொட்டு சொல்லுமா உனக்கு? வேலை வேலைக்கு பக்கரியா சமைச்சு போடுறேன், பெத்த மாதிரி பக்கத்துல இருந்து அதை ஊட்டி வேற விடுறேன். உன் உடம்பு தொடச்சு உன் பீம துரத்தை எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சா நீ உட்கார்ந்த இடத்துலயே என்ன அதிகாரப்படுறியா? இந்த பேப்பர் நல்லா இல்ல ஜெல்லி, என்னால எழுத முடியாது ஜெல்லி. அடி செருப்பால. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன என்ன வேலைக்காரி நினைச்சியா இல்ல கொத்தடமே நினைச்சியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ அபிமானத்துல கொண்டாந்து வச்சு வைத்தியம் பார்த்தா என்னைய அவமானப்படுத்துறிய? அது ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, உன் வர்க்கம் அது. பொம்பளைங்க நாங்க மாஞ்சு மாஞ்சு உங்களுக்கு பணிவிட செய்யணும், நீங்க உட்கார்ந்த இடத்துல எங்களை அதிகாரம் பண்ணுவீங்க. போட போக்க. Thank you.
என்ன சார், ஏன் இப்படி மூச்சு வாங்குது? ஐயோ, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? உனக்கு தெரியாது என்ன? ரெண்டு பண்டில் பேப்பர் என்ன வெயிட் தெரியுமா? தப்பாரு, ரத்தமே வந்துருச்சு. ஓ, ஐம் சோ சாரி. வாங்க படுத்துக்கங்க. ஜூலி, எனக்கு வலி தாங்க முடியல, போய் மாத்திரை எடுத்துட்டு வா. சரி, முதல் நீங்க படுத்துக்கங்க. வலி தாங்க முடியல சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா. நீங்க இப்படி அவஸ்தப்படுறது பார்த்தா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஜூலி ப்ளீஸ். ஓகே ஓகே, எவ்வளவு பெரிய ரைட்டர், பச்சை குழந்தை மாதிரி. பேப்பர் பண்ணல உங்க மேல தூக்கி எறிஞ்சிட்டு போனா மனசு என்னமோ மறந்துச்சு. மெதுவா மெதுவா, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த முன்கோவத்தை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதான் என் ப்ராப்ளமே, அதனாலதான் என்னை யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. ரொம்ப வலிச்சுதா? சாரிப்பா, ஐம் சோ சாரி. நீ எழுதுறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்க. இது பாத்தியா, ரெண்டு பண்டில் வாங்கினா ஒன்று ஃப்ரீ. உனக்கு ஐடியா வரும்போதெல்லாம் எழுதிக்கலாம்ல. நான் இப்ப இருக்கிற நிலைமையில ஐடியாஸா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன நினைச்சுக்கங்க, 1000 ஐடியா வரும். என் செல்லம், இனிமே நான் உங்களை கோச்சிக்கவே மாட்டேன். என்ன, இந்தா பிடிச்சிக்கோ. ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறா, அவ மூஞ்சியும் முகரக்கட்டையும். இந்த வருஷம் நான் மாட்டில் இவ்வளோ தண்ணியாக பார்க்குறேன், வேண்ட மழை அப்படி இல்லை. நீ அங்கே பாரு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்துருக்கணும். பாவம், இதில் வந்தவங்க என்ன நாங்களோ. எஸ், மிஸ் பாலகுமாரன், நான் தான் பேசுகிறேன். நீங்கள்? மா, நான் இங்கே இன்ஸ்பெக்டர் அமரசேவானி பேசுகிறேம்மா. பெரியமலையூர்லேருந்து. சார் சொல்லுங்க சார், இவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமாம்மா, உங்கள் வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம். பெரியமலையூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஆற்றுல கடந்தது. ஆற்றுலையா? ஆமாம்மா. அப்போ இவர் வண்டிக்குள்ளே அவர் பாடி சூட்கேஸ் மட்டும் டிக்கில இருந்தது.
வண்டியை பார்த்தா என்னமோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. அம்மா வண்டிக்குள்ள அவர் இல்லைன்னு நான் சொன்னேன்ல. நான் இப்போ உடனே கிளம்பி இங்கே வந்துடுறேன். இருங்கம்மா இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ண போறீங்க? அம்மா நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆளுங்களை வச்சு ஆறு கூட தேட சொல்லி. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்தால் போதும்ல. இப்பவே விட்டுரு. நீ உபயோகப்படுத்துற வார்த்தைகள் என்ன, வசன அமைப்பு என்ன, எங்க கமா போடுவ, எங்க ஃபுல் ஸ்டாப் வைப்ப, எங்க விலாவரியா சொல்லுவ, எங்க சொல்லாமலேயே விடுவ, எல்லாம் எனக்கு கத்துப்படி. சோ மனசு வச்சு ஒழுங்கா எழுது. இந்த பிளாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே, பிடிச்ச நாலு நாளாகுது, என்ன அவரை பத்தி எதுவுமே தெரியல. பத்திரிக்கல வர அவர் செத்துட்டார்னு எழுதிட்டு இருக்காங்க. இருக்காதுமா, நிச்சயமா இருக்காது. அவர் கண்டிப்பா எங்க இருக்காரு, அது மட்டும் என் மனசுல படுது.
மங்கா கண்விழித்து பார்த்தபோது ஆஸ்பத்திரி அறை ஒன்றில் தான் ஒரு கட்டிலில் படுத்திருப்பது புரிந்தது. ஒரு குழந்தையின் அழுக்குரல், ஐயோ. கையில் நம்பர் கட்டப்பட்ட ஒரு ஆண் குழந்தையை அவள் அருகே படுக்க வைக்கும் நர்ஸ். ஓம் குழந்தை பையன். மங்காவின் கண்கள் குளமாகின்றன. நல்ல வேளை தப்பிச்சிட்ட என்று சொல்கிறாள் நர்ஸ். என்ன இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ட என்ன? இல்ல ஜூலி, இந்த வீட்டில் இருக்கிறது நம்ம ரெண்டே ரெண்டு பேர் தான். எதுக்கு நம்ம தனித்தனியா உட்காந்து சாப்பிடலாம்? ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாமே. அப்படிங்கிறீங்க? அது மட்டும் இல்ல, மங்கா பொழைச்சிட்டல்ல நீ ஆசைப்பட்ட மாதிரி, கொண்டாட வேண்டாமா? ஒரு பாட்டு வைக்கலாமா? பெஸ்ட் ஐடியா, நானே சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா நீ முந்திட்ட. இந்த வெள்ளக்காரங்கெல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, பையன் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி ஜமாயிச்சிருவோம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது? வீல் ஃப்ரை. வீலா? ஆ, குட்டி ஆட்டுக்கறி, லிட்டில் லாம். ஓ, வித்தியாசமா இருக்கு. ஆ, புது 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 புது. சியர்ஸ். ஜூலி, ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன? இதொரு ஸ்பெஷல் ஒகேஷன் இல்லை, வெள்ளக்காரன் ஸ்டைலில் ஒரு மெழுகுவத்தி கொளுத்தி வச்சேன். கேன்டீன்ல டின்னர் பண்ணிட்டா போச்சு. ஒரு நிமிஷம். தென்காசி பாலகுமாரன் கூட உட்கார்ந்து நான் கேண்டில் லிட் டின்னர் சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அதுவும் ஏன் வீட்டுல? என்ன பண்ணிட்ட பாருங்க. சாரி சாரி, இட்ஸ் ஓகே. இது கீழே கொட்டல, அதை மனசுலேருந்து அழிச்சிருங்க. ஓகே. டு மங்கா. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்கள்ல எனக்கு இப்படிதான் இருக்கும்.
ஒரே அழுகழுகியா வரும். அது சரி, ஒன்னு சொல்லலாமா? என்ன? நான் இது வரைக்கும் உங்க திறமையை தான் லவ் பண்ணேன், உங்க எழுத்த. ஆனா இப்போ உங்க எழுத்த மட்டும் இல்லை, உங்களையும் லவ் பண்றேன். உங்க பார்வை, உங்க பேச்சு, உங்க சிரிப்பு, உங்க நிதானம், உங்க உடம்பு எல்லாம். ஜூலி, எனக்கு தெரியும், தெரியும். நீங்க உங்க பொண்டாட்டி மேல உயிரியே வச்சிருக்கீங்க. அந்த அம்மாவை தவிர இன்னொரு பொண்ணை நீங்க நிமிந்து கூட பார்க்க மாட்டீங்க. குறிப்பா என்ன? ஜூலி, இங்க பாரு. ஏன் நீ உன்னையே தாழ்த்திக்கிறாய்? உனக்கு என்னமா குறை? நல்லா தானே இருக்காய். கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா அது உண்மை இல்லை. அது உங்களுக்கும் தெரியும். நீங்க மகா திறமசாலி, பார்க்கறதுக்கும் கம்பீரமா இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களை மாதிரி ஒருத்தரை லவ் பண்றதுல உள்ள வலி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அது கொடுமை. நீங்க நிச்சயமா எனக்கு கிடைக்க மாட்டீங்க, ஆனா ஆனா அது ஒத்துக்கதான் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் லவ்ட் அண்ட் லாஸ்ட் தென் டு ஹேவ் நெவர் லவ்ட் அட் ஆல். ஆஸ்கர் வைல்ட். உங்க எழுத்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்க காலம் சரியாயிட்டு வருது. நீங்க போயிடுவீங்க. ஜூலி, ஏன் இப்படி பேசுற? நான் ஏன் போனா? இல்ல, அப்படி போனா கூட நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேனா? பலு, நான் முட்டாள் இல்ல. I don't want to nourish such wishful thoughts. அதான் யோசிக்க யோசிக்க எனக்கு குழப்பமா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க துணியெல்லாம் துவைக்கிறதுக்குன்னு கொண்டு போவேனா? அதெல்லாம் அன்னன்னைக்கே வாஷ் பண்றதில்ல. நைட்டெல்லாம் என் முகத்துல போட்டு தூக்குவேன். உங்க வேலை அதுக்கு நீங்க குணமாய் போனதுக்கு அப்புறம் நான் இங்க எப்படி இருக்க போறேனோ தெரியல. செத்துணும் போல இருக்கு பாலு.
Oh!
பாலு, பாலு, பாவம் நீ நாள் கணக்க இந்த ரூம் குழியை அடைஞ்சு கிடைக்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஏ ரூம்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? ஓ ரூம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லதான் நடிக்கிறேன். என்ன சொல்ற? என் குட்டி டெட்டி பேரை எப்பவுமே அதோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் உட்கார வைப்பேன். குட்டி டெட்டி பேரா? ஆமா, குட்டி டெட்டி பேர் தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அம்மா காரி கிட்ட கோவிச்சிட்ட மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கு. அது ஏன் ரூம்குள்ள யார் வந்திருக்க முடியும்? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்புறம் பாரு, கத்தர் செய்ய நேத்து கிடைச்சது. இதானே உன் மாத்து சாவி? என்ன ஜூலி, நீ ஒரு இறப்பினை காமிச்சு மாத்து சாவி அது இதுன்னு நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வைத்தியம் நியாயம் இந்த மாதிரி விஷயங்கள் அவசரப்படுத்துறது தப்பில்ல. இந்த கோலார் தங்க சுரங்க இல்ல, கேள்விப்பட்டிருப்பியே, அங்க வேலை செய்யற கொத்தடுமீங்க தப்பிக்க நினைச்சா அந்த வெள்ளக்காரர் என்ன பண்ணுவானா தெரியுமா? ஜூலி, நோ, நோ, ப்ளீஸ். கொல்லல மாட்டானுங்க அவனுங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்குன்னு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருந்தானுங்க. அது பேர் கூட நல்லா இருக்கும், முட்டி தட்டல். ஜூலி, செத்து பொழைச்சிருக்க. ஜீவன் போலீஸ் ஸ்டேஷன். சார், இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? நீங்க? சார், நான் நரசிம்மன், ஹோட்டல் ப்ளூ மவுண்ட் மேனேஜர். சார் சொல்லுங்க.
மிஸ்டர் நரசிம்மன், ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ், இந்த தெங்காசி பாலகுமாரன் காணாமல் போனதுக்கு முன்னாடி அவரை பார்த்த கடைசி ஆள் நீங்கள் தான். கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கே போகிறேன் என்ன அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? குறிப்பாக எதுவும் இல்லை சார், வழக்கமாக பரிமாறிக்கிற ஃபார்மாலிட்டிஸ் தான். அவர் மெட்ராஸ்க்கு தான் கிளம்பிட்டுருக்காருன்னு நான் நினச்சேன். அது சரி. அவர் அங்கே தங்கியிருந்தப்போ அவரை பார்க்கறதுக்குன்னு யாராவது வந்தாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை சார், அப்சல்யூட்லி நோ விசிட்டர்ஸ். அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் ஃபேன்ஸ் யாராவது வந்தால் கூட நாங்கள் உள்ளே அனுப்புறதில்லை சார். ஃபேன்ஸு? அப்படி யாராவது இந்த தடவை பார்க்க வந்தாங்களா? அந்த மாதிரி ஆ, நீங்கள் கேட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கணபதி சார் இல்லை, யார் அந்த ஆர்மி டாக்டர்? ஆ, அவரோட பொண்ணு கூட நம்ம தென்காசி பாலகுமாரனோட பயங்கர ரசிகை. பயங்கர ரசிகனா வெறி பிடிச்ச ரசிகன்னு வச்சுங்களேன். இந்த தடவை கூட அவரை பார்க்கணும்னு நம்ம ஹோட்டலுக்கு வந்துருந்துச்சு சார். சொல்லுங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் புருஷனை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணமே. ஓ, அந்த பொண்ணா? ஜூலி, ஞாபகம் இருக்கா? ஹலோ சார். என்ன சார் காலங்கத்தால? இந்த ரைட்டர் தெங்காசி பாலகுமாரன் இருக்காரு, அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் மாவா, நான் அவரோட நம்பர் 1 ஃபேன் சார். ஐ சி. ஐயோ பாருங்க, வாசலியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க சார். உட்காரு. பரவாயில்ல சார், உட்காருமா. பாலகுமாரனை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆ, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு தமிழ் எழுத்தாளர். ஆனா மனுஷன் தமிழ்னே இல்லை தெரியுமா, மலையாளி. அப்படியா, பரவாயில்லையே. ஆனா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தென்காசியில தான். May 19, 1967 பிறந்த நாள். அப்பா பேரு பரமேஸ்வரன், ஸ்டேஷன் மாஸ்டர். அம்மா விலாசினி, கையெழுத்து கூட போட தெரியாது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தென்காசி மேல்நிலை பள்ளி, சென்னையில காலேஜ் எஜுகேஷன். இந்த நேரத்துல தான் அவர் எழுத ஆரம்பிச்சாரு. 90ல எம்ஏ தமிழ் இலக்கியம், பச்சை பாஸ். 92ல கல்யாணம், வைஃப் பேரு விஜயா. 93ல நான் அவருடைய பயோடேட்டாவெல்லாம் கேட்கல. மனுஷன் திடீர்னு காணாமல் போயிருக்காரு, வண்டி ஆற்றுல கிடந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி எந்த குழுவும் கிடைக்கல. இந்த மேட்டரை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். நான் கூட படித்தேன் சார், அந்த மனுஷனுக்கு போய் இப்படி ஒரு ஆக்சிடென்ட். கேள்விப்பட்டதுலேருந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்பேற்பட்ட ரைட்டரை? சரி விடு, என்ன பண்ணுறது, நல்லவங்களை தான் பார்த்து பார்த்து கடவுள் கஷ்டப்படுத்துறாரு. அது டைனிங் ஹாலா? ஆமாம் சார். வீடு ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், வாங்க. பாலு சார் எனக்கு அமுச்சு வச்சாரு. இவருடைய நம்பர் 1 ஃபேன் நீ சொன்னப்ப நான் உன சீரியஸா எடுத்துக்கல. But it is true.
எங்க அப்பாவோட பெட்ரூம். ஸ்டேட்ஸ் போயிருக்கான்னு கேள்விப்பட்டேனே. ஆமா சார், அண்ணனை பார்க்க போயிருக்காரு. நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து தினம் நானும் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அவர் எழுதி முடிக்க வேண்டிய எபிசோட்ஸ் இப்போ நான் எழுதிட்டுருக்கேன். ஓஹோ. எழுத சொல்லி பத்திரிக்கையில் விளம்பரம் வந்துச்சு. சரி, நான் தான் அவரோட நம்பர் ஒன் ரசிகையாச்சே, ஏன் நம்மளே செய்யக்கூடாதுன்னு பட்டுச்சு. உட்காந்து எழுதிட்டுருக்கேன். கடைசி எபிசோட்ஸ் முடிய போகுது. சும்மா ஒரு ரெண்டு பக்கம் படித்து பார்க்குறீங்களா? இருக்கட்டும்மா, பரவாயில்ல, நான் கண்ணாடி கொண்டு வரல. ஒரே நிமிஷம் நீங்க ஹால் உட்காந்துருங்க வந்துடுறேன். சரி, தேங்க்யூ. சோ வரேம்மா. ஓகே சார். இந்த இது சார், நல்ல காபிங்கிறது ஒரு சிலருக்கு தான் போட வரும். இட் வாஸ் குட். தேங்க்யூ சார். பாலகுமார் சார், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றேன், நான் உங்களுக்காக தான் பிறந்தேன், உங்களை காப்பாத்துறதுக்காக. என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் பிரிக்க முடியாது யாராலையும். We were born for each other. இப்ப நேரம் வந்துருச்சு பிரியறதுக்கு, இல்ல சேர்ந்த மாதிரி போறதுக்கு. நீங்க வருத்தப்படக்கூடாது, நான் ரெடி ஆயிட்டேன். என் துப்பாக்கியில ரெண்டு புல்லட்ஸ் போட்டிருக்கேன், ஒன்னு எனக்கு இன்னொன்னு உங்களுக்கு. சந்தோஷமா போயிடலாம்.
நீங்க பயப்படக்கூடாது. என்ன நான் இருக்கேன் இல்ல பலம், ஐ லவ் யூ ராசா. புரியுது ஜூலி, நீ சொல்றது நிஜம். நீ நானும் ஒன்னாவே இருக்க பிறந்தவங்க. இப்ப போனோம். புரியுது புரியுது. ஆனா ஜூலி, நம்ம மங்கா அவ இருக்கணும் இல்ல? நம்ம ரெண்டு பேரோட ஞாபகமா அவ என்னைக்குமே இருக்கணும் இல்ல? ஜூலி ஜூலி, இது உன் கையில் தான் இருக்கு. நீ தானே மங்காவை சாவடிக்க கூடாது சொன்ன? அப்ப நீ தானே அவளை காப்பாத்தணும். நான் அவ கதை எழுதி முடிக்கணும். அவளும் நம்மளோட மறைஞ்சிட கூடாது இல்ல பலு? இனி அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீங்க இங்க இருக்கிறத தெரிஞ்சு போச்சு. இனி ஒவ்வொருத்தர் வந்துட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ஜூலி. இன்னும் அஞ்சு அஞ்சு பக்கம் முடிச்சிடுவேன். எதுவா இருந்தாலும் ஒன்னே என்னையும் சேர்த்து வச்சது மங்கா தானே. நம்ம ஞாபகமா அவளை இங்க விட்டுட்டு போலாம். என்ன சொல்ற? அஞ்சு பக்கம் தானே? பலு, மங்காவும் சந்திரும் ஒன்னு செஞ்சிருவாங்கல்ல, ஒரே டென்ஷனா இருக்கு. கடைசி இப்ப கடிச்சிட்டு இருக்கேன், இப்ப முடிஞ்சிடும். நீயே படிச்சு பாரு. ஜூலி, எழுதி முடிச்சதும் எனக்கு எல்லாம் சரியா இருக்கணும். முக்கியமா அந்த வாட்டி இல்ல, இதன் கடைசி எழுத்து இல்லையா, அதுக்காக சொன்னேன். அப்புறம் எனக்கு ஒரு மூணு விஷயம் கூட வேணும். என்ன உனக்கு தெரியாது? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்குமா? சும்மா ஒண்ணு சீனப்பா, கதை எழுதி முடிச்சதும் நீங்க ஒரு சிகரெட் பிடிப்பீங்க, ஒரே ஒரு சிகரெட். முன்னாடி நிறைய பிடிச்சிருந்தீங்கல்ல, அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பிரதாயம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிகரெட், அதை பத்து வைக்கிறது ஒரு வத்து பெட்டி, அதோட ஒரு கிளாஸ் ரெட் வைன். ரைட் ரைட். இல்ல அப்போட லைட்டர் எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு. என்ன இந்த வாட்டி ரெண்டு கிளாஸ் வேணும். பாலு, thank you.
மங்காவோட அப்பா யாருன்னு நான் இது வரைக்கும் சொல்லல, இதுல இருக்கு. அப்புறம் இந்த மங்காவும் சந்திரு ஒன்னு சேர்ந்துருவாங்களான்னு கேட்டார்ல, அதுவும் இதுல இருக்கு. எப்படி எப்படி மங்கா சாக கூடாதா? நீ மட்டும் நாய சுடுற மாதிரி மனுஷங்களை சுடுவ, உனக்கு மங்கா சாக கூடாது. நல்லா இருக்கு. நீ மட்டும்தான் என் ஸ்கிரிப்ட் இருக்கலாமா? நான் இருக்க கூடாதா? உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். கிடையாது. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்தியா டுடே ஒரு ஸ்டில்லு. ஆ சரி ப்ளீஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. பாத்து படி வாங்க சார், இங்க நில்லுங்க. இங்க கியா? எஸ் சார். ஓ ஆ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். விஜி விஜி, வா 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 வா, போட்டோ போட்டோ பத்திரிக்கைக்கு ஓடி வா. வாடா, அவளை கூட்டி வாங்க. மேடம் வா, கிட்ட போ, கிட்ட போ. நீ இங்க வா, நீ இங்க வா. ஓகே, யா ரெடி ரெடி. மேடம் இங்க பாருங்க. மேடம் ரெடி? மேடம் ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல். ஏ
எனக்கு பிடித்த பாடம் அது உனக்கும் பிடிக்குமே. உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே. என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே. காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமே. உதிர்வது பூக்களா மனது வளர்த்த சோலையில் காதல் பூக்கள் உதிருமா. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே. என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே. காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமே. உதிர்வது பூக்களா மனது வளர்த்த சோலையில் காதல் பூக்கள் உதிருமா. அடிப்பேச்சு குளருதே வண்டு கூடைவதைப் போலே விழி மனசை